ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவள் பெயர் அள்ளி. ஏங்க, இன்னையோட அரிசி தீந்து போச்சு, நாளைய சாப்பாட்டுக்கு என்ன வழி? அள்ளி, இன்னைக்கு சாப்பிடு, நாளைக்கு நாளை பார்க்கலாம். என்னங்க நீங்கள் சொல்கிறது, நாளைக்கு மட்டும் எப்படி கிடைக்கும்? நான் ஒரு காலத்தில் அரிசி வியாபாரம் பண்ணேன். ஓஹோன்னு இருந்தேன். பணம் இல்லாமல் பசின்னு வந்தவங்களுக்கு அரிசி தானமாக கொடுத்தேன். கடையில் இருந்த பையனை நம்பினேன். படிப்பறிவு இல்லாததால் என்னை அவன் நல்லா ஏமாத்திட்டான். செக்கில் கையெழுத்து போட சொன்னா போட்டேன். 5000 ரூபாய்க்கு பதில் 50000 மாற்றி எழுதி கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சுருட்டிட்டு வேற ஊருக்கு போயிட்டான். இப்போ நான் வீதிக்கு வந்தது மட்டுமல்லாமல் உன்னையும் தவிக்க வைக்கிறேன். நல்ல வேலை நமக்கு குழந்தை இல்லை என்று புலம்பினான் செந்தில். சரி விடுங்க, பழசை பேசுறதுனால என்னங்க ஆக போகுது? ஐயா என்று யாரோ கூப்பிடுறாங்க. நீங்கள் யாரு? நினைவில்லை எனக்கு, மன்னிச்சிடுங்க. ஐயா நான் தான் குமரன், என்ன நினைவு இருக்கா? ஐயா உங்கள் கடையில் தான் அரிசி வாங்குவோம். ஒரு முறை நாங்கள் நொடிச்சு போனப்ப நீங்கள் பணம் வாங்கிக்காம ஒரு மூட்டை அரிசி கொடுத்தீங்க. அப்புறம் பொழப்பை தேடி வேற ஊருக்கு போனோம். மூட்டை தூக்கி பையனை படிக்க வச்சேன். என் மகனும் நல்லா படித்தான், வெளிநாட்டு கம்பெனியில் நல்ல வேலை, கை நிறைய சம்பாதிக்கிறான். உங்களை பார்க்கத்தான் வந்தேன். நீங்கள் நொடிச்சு போய் கஷ்டப்படுறதா சொன்னாங்க, மனசு வெளிச்சது. இந்தாங்க, இதுதான் என் முகவரி. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா தயங்காமல் கேளுங்க. இப்போ இந்த 5000 ரூபாய் வாங்கிக்கோங்க. வேண்டான்னு சொல்லாதீங்க. அப்புறம் ஐயா, என் நண்பன் இதே ஊரில் அரிசி கடை திறந்திருக்கான். அரிசி பற்றிய விவரங்கள் தெரிந்தவரை அவனை தேடிக்கிட்டு இருக்கான். உங்கள் நினைவு வந்தது. நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா உங்கள் கஷ்டம் தீருங்க. முழு நேரம் கடையை பார்த்துக்கிட்டா போதும், மாத சம்பளம் தந்திடுவான். அவன் வெளிநாட்டு கம்பெனியில் வேலையில் இருக்கான் என்று கூறியவாறே தன் நண்பனின் முகவரியை தந்துவிட்டு, சரிங்கய்யா நான் வரேன் என்று கூறி கிளம்பினான் குமரன். அள்ளி, திக்கற்றவருக்கு தெய்வமே துணம். இல்லைங்க, இது நீங்கள் செய்த நல்வினை பயன்தாங்க.